ஹாய், வெல்கம் டு பிக் பாஸ் 3 அப்டேட். நான் தான் உங்கள் ஷோ பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு எபிசோடில் நிறைய சண்டை நடந்துச்சு, நிறைய பேர் வந்து கோவப்பட்டு கத்திட்டு இருந்தாங்க. பட் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நம்ம லாஸ்லியா அவங்க வந்து நிறைய விஷயத்தில் இன்னைக்கு இன்வால்வ் ஆனாங்க. முன்னாடி ப்ரோமோவில் பார்த்த மாதிரி இன்னைக்கு லாஸ்லியா வந்து ரொம்ப கோவமாக எழுந்து போனாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சண்டை போட்டு. அது என்ன சண்டைன்னா, வழக்கம் போல் பிக் பாஸ் வீட்டில் நிறைய பேர் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க இல்லையா, ஸோ அதே போல் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, குகன் இருக்காங்க பார்த்தீங்களா, குகன், மதுமிதா, லாஸ்லியா, மீரா இவங்க நாலு பேரும் உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைடாக போன சாக்ஷி ஏதோ காதில் கேட்டுட்டு அங்கே போயிட்டு வத்தி வச்சிட்டாங்க. அங்கே ஷெரீன் அண்ட் வனிதாவும் இருந்தாங்க. வனிதாவா, ஓ, அவங்க இருந்தாலே ஒரு பூகம்பமே வெடிக்கும். ஸோ அவங்க வந்து பற்ற வச்சிட்டாங்க. ஸோ குகன் வந்து போயிட்டு உடனே மீரா கிட்ட கேட்க போய் அது வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி எபிசோடு ரொம்ப குழப்பமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம், என்ன சண்டை அப்படின்னு பார்க்குறச்ச. ஸோ ஷெரீன் காதில் வந்து மீரா குகனை வந்து அபிராமி கூட பேச வேணாம் அப்படின்னு இன்டைரக்டாக சொன்னதாக ஷெரீன் சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க சண்டையே. இந்த சண்டை அப்படி இப்படின்னு போய் ரொம்பவே முத்திடுச்சிங்க. டைனிங் ஹாலில் எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னு பேர். பட் ஆனால் இவங்க வந்து கத்திக்கிட்டோம், ரொம்ப வைலண்ட்டாகவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. மதுமிதா இறங்கி கட்டி ரவுண்டு கட்டினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வந்து வனிதா இருந்ததுனால அவங்கள வந்து கட்டி அடக்கிட்டாங்க. பட் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது சடனாக வந்து நம்ம லாஸ்லியா வந்து கோவத்தில் எழுந்து சேரெல்லாம் தள்ளி விட்டு சாப்பிட்ற சாப்பாடை அப்படியே வச்சுட்டு எழுந்து போயிட்டாங்க. அதை யாருமே கண்டுக்கலை. அப்புறமா தான் அபிராமி சொல்கிறாங்க, ஷீ இஸ் அப்செட் யார் அப்படின்ட்டு. மதுமிதா கூட லாஸ்லியா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அவங்கள கொஞ்சம் புரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் பக்கம் தப்பு இருக்குது அப்படின்ட்டு லாஸ்லியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் எழுந்து போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்லியா எழுந்து பாத்ரூம் சைடு வந்துட்டாங்க. ஸோ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு மோகன் சார், ஃபாத்திமா, சேரன், ரேஷ்மா, கவின் இவங்க எல்லாருமே ஒன்றா வந்துட்டு, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க பேசுறதுலாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதனால தான் எழுந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்லியா. அப்புறமா அபிராமி, ஷெரீன், சாக்ஷி இவங்க மூணு பேரும் லாஸ்லியா கூட்டிட்டு வந்து, என்ன ஏன் இதுமாரி அவங்க கூட சேர்ந்துட்டியா அப்படின்ற மாரி பயத்தோட கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான். பட் ஆனால் உங்களுக்கு கூட நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன், அவங்க கூட இப்போ தான் பேசுகிறேன், எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு முடிக்கிறாங்க. லாஸ்லியா ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாங்க, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையா, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தலைவி எப்பவுமே கிரேட் தானே. ஸோ நல்ல ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க. அவங்க தான் சின்னவங்களாக இருந்தாலும் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் வேறு எதனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அட்டன்ட்